ஹலோ கைஸ் இனி நம்ம பார்க்க போகிற இனிமே ஸ்பேர்மி கிரேட் லார்ஜ் சீசன் டூ எபிசோட் செவனை தான் ஸோ மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் இதுக்கு ஏற்ற ஒரு எபிசோடெலாம் வரும் அப்படி நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோடெலாம் பார்க்கலன்னு சொன்னீங்கன்னா ஆல்ரெடி பிளேலிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணி வச்சிருக்கேன் போய் செக் பண்ணிக்கோங்க எப்படி கூட ஸ்டார்டிங்லேயே ஹியூங்க எல்லாருமே ஒரு காட்டில் மாட்டி இருக்காங்க நம்ம ஹீரோவும் ஒரு சைடாக நின்று இருக்கான் அங்கே இருக்க பசங்களுக்கும் ஒன்றும் புரியல நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி காட்டில் இருக்குமே இங்கே ஏதாச்சும் வந்துடுச்சுன்னா நம்ம என்ன ஒளினுமா இதையும் நம்ம ஹீரோ சைடாக பார்த்துன்னு இருக்கான் அப்போ தான் இடையில ஒரு வாய்ஸும் வருது இந்த மாதிரி நீங்கள் யாருமே பேனிக் ஆகாதீங்க அதான் நான் இருக்கல ஏ காணி நீ இங்க தான் இருக்கியா அப்படின்னா நம்ம வந்து கவலைப்பட தேவையில்ல ஏன்னா இவன் இருக்கல இவன் வந்து நம்ம எல்லாருமே நல்லாவே பாத்துப்பான் இதனால எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு இதுக்கப்புறம் நம்ம காணியவ சொல்றான் இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய பேர் இருக்கும் சோ நம்ம வந்து ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஏன்னா அப்போதான் நம்மளுக்கு கரெக்டா இருக்கும் அந்த குரூப் ஃபாலோ பண்ணக்க அப்புறம் நம்ம வந்து ஒரு வழியை தேடி போலாம் உங்க கையில ஏதாச்சும் ஒரு சஜஷன் இருக்கா நம்ம வந்து சன்ன ஃபாலோ பண்ணலாமா இது கேட்ட நம்ம காணியவோ யசிக்கலாம் அப்போ வந்து அது ஒர்க் ஆகாது ஏன்னா அது நல்ல ஐடியாவா எனக்கு தோணல இதெல்லாம் கேட்டக்கப்புறம் நம்ம ஹீரோ அவங்க சொல்றான் அப்படின்னா

பாயிண்ட்டு பாயிண்ட்டு எப்படின்னு அவனும் அந்த பாம்பை தூக்கி கீழே இருக்க ஆளுங்க மேல போட்டுறான் அவங்களும் பயந்து போயிடறாங்களா இதனால நம்ம ஹீரோக்கும் அங்க கிடைக்குது பரவாயில்லையா நெகட்டிவ் எமோசனால நிறையவே பாயிண்ட் கிடைக்குதுப்பா இதுக்கப்புறம் சொல்றான் பரவாயில்லப்பா இங்க இருக்க கிளைகள் எல்லாமே ரொம்பவும் ஸ்ட்ராங்கா இருக்கு அவனும் இதுக்கப்புறம் அங்க இருக்க ஏரியாவெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறான் நான் வந்து கேள்விப்பட்ட வரைக்கும் பார்த்தா இந்த மாதிரி நம்ம ஜாங் சொன்னபடி பார்த்தா இங்க இருக்க ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அது வந்து சொல்ல ரூயின்ஸுக்கு ஏற்ற மாதிரி மாறினே இருக்குமா அப்படின்னா நான் வந்து ஒரு பவரான ஏரியாவை நான் கண்டுபிடிக்கணும் அதாவது ரிச் அண்ட் சென்டர் எப்படின்னு அவனும் அங்க ஊத்து பார்க்க அந்த சென்டர் ஏரியாவையும் அவன் கண்டுபிடிக்கிறான் இதுக்கப்புறம் கீழே இருக்க ஆளுங்க கேக்குறாங்க ஆமா உனக்கு வந்து தெரியுதா ஏதாச்சும் என்ன ஆச்சு ஏதாச்சும் ஒண்ணு சொல்லு இது கேட்டு நம்ம ஹீரோ வாங்க கத்த ஆரம்பிக்கிறான் வாவ் நான் வந்து பார்த்துட்டேன் என்னத்தையா பாத்த அதையாச்சு சொல்லு வாங்க மேலே வந்து பாருங்க ஏய் சொல்றியா இல்லையா என்னால எப்படி அவ்வளவு தூரம் மேலே வர முடியும் அதாவது நான் பார்த்தது ஒரு அழகான சீனரி அட போல நாங்க வந்து எதுக்கு இங்க வந்தா நீ என்ன வேலை பண்ணிருக்க உனக்கு என்ன பைத்தியமா என்ன இந்த மாதிரி அதெல்லாம் எனக்கு சொல்லிருக்க இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வாங்க கீழே குதிக்கிறான் ஆமா என்னப்பா இது வந்து டேஞ்சரஸான ஒரு ஏரியா இந்த மாதிரி நீங்க கேம்பிங் டூ ஒரு ஏரியாவை நீங்க கண்டுபிடிச்சிங்களா இல்லையா ஆனா அவங்க அவங்களுக்குள்ளேயே பேசின்னு இருக்காங்க நம்ம வந்து ஒரு ஏரியாவை கண்டுபிடிக்கணும்னு இதனாலயே நம்ம ஹீரோ அங்க சைடுல போய் அங்க இருக்க மரத்தை குத்த ஆரம்பிக்கிறான் அப்பதான் அவன் அங்க சைடுல இருக்க அந்த இலைய தள்ளி பாக்குறாங்க பார்த்தா ஒரு மண்ட ஓடு இருக்கு இத பாத்தா அவனும் அங்க சொல்றான் இந்த மாதிரி இங்க வந்து பாருங்க ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஓப்பா இந்த மாதிரி அந்த அழகான சீனரிய போய் பாரு இதனாலயே அவங்களும் அங்க கண்டுக்கவே இல்லை இதுக்கப்புறம் அவங்களும் அங்க போயின்னு இருக்காங்க அவனும் சொல்றான் நம்ம வந்து இன்னமும் கொஞ்சம் தூரம் நடந்து தான் ஆனோம் ஆனா அதுக்குள்ள நம்ம லூசிவோ சொல்றான் இதே மாதிரி நந்தனன் இருந்தா நம்மளுக்கு வந்து பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு அதனால நம்ம வந்து இங்க இருக்கிறது நல்லது இல்ல ஏன்னா நான் இப்பதான் ஒரு பீஸ்டோட மண்டை ஒட்ட பார்த்தேன் அதுவும் மரத்து கடையில அதனால ஏதோ ஒரு விஷயம் இங்க சரியா படல ஏய் நீ வந்து என்ன சொல்ற லிஷு இங்க என்ன உனக்கு சஸ்பீஷியஸா தெரியுது ஏன்னா நம்மளுக்கு டைமும் இல்ல இந்த மாதிரி நம்ம மத்த கிளாஸ்மேட்டையும் போய் ஜாயின் பண்ணும் நீ சொல்றதும் கரெக்ட் தான் இந்த வாட்டி நான் வந்து சீரியஸாவே சொல்றேன் ஏன்னா இது வரைக்கும் நான் விளையாட்டுத்தனமா இருந்துட்டேன் ஆனா இந்த வாட்டி நான் சீரியஸா சொல்றேன் கேட்டுக்கோங்க ஆனா அவனும் சொல்றான் இந்த மாதிரி நம்ம வந்து அங்க போனோம் ஏன்னா நம்மளோட கிளாஸ்மேட் எல்லாருமே தான் இருக்காங்க அதனால எதுக்கு இங்க டைம் வேஸ்ட் பண்ணி நம்ம வந்து போல போகலாம் இப்படின்னு அவங்கள போக ஆரம்பிக்கிறாங்க இதனாலே நம்ம ஹீரோவாலையும் அவங்க ஒண்ணுமே பண்ண முடியல அவனு யோசிக்கிறான் ஆமா நம்ம ஷாயு வந்து என்ன பண்ணிருப்பா அவளை பத்தி எனக்கு எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் நல்லா தான் இருப்பான்னு நினைக்கிறேன் இந்த சைடு நம்ம ஷாயுவை தான் காட்டுறாங்க அவளும் ஒரு சைடா நந்து வந்து இருக்கா அங்க பார்த்தா ஒரு பூனை குட்டியா இருக்கு அந்த பூனையும் நம்ம ஷாயுவை பார்த்து முறைக்க இவளும் அங்க முறைச்சு நிற்கா அப்பதான் திடீர்னு அங்க ஒரு பயங்கரமான சவுண்டும் கேட்க ஆரம்பிக்குது இன்னதுரா அதுன்னு பார்த்தா ஒரு பீஸ்ட் மாதிரி ஏதோ ஒரு விலங்கு வந்து அதுவும் நம்ம ஷாயுவை பயமுத்தலாம் ட்ரை பண்ண இதை பார்த்து நம்ம ஷாயுவும் அவளோட பவர் யூஸ் பண்றா இதனால அந்த ஷேட கட்டிட மனுஷனும் அங்கே வந்துடுறான் இதை பார்த்தா அதுவும் கொஞ்சம் பயந்து போயிடுது இதுக்கப்புறம் நம்ம லீவ் காட்டுறாங்க தான் அவனுக்கு ஷாய் இருந்து கொஞ்சம் நெகட்டிவ் எமோஷனாக வருது பார்த்தா அவன் மீனை பிடிச்சிருக்க மாதிரிலாம் காத்து ஓ இவ வந்து சின்ன சின்ன விலங்கு வச்சு விளாண்டு இருக்காளா இதுக்கப்புறம் அங்கே பார்த்தா அந்த காட்டு புனியும் இங்கே வர ஆரம்பிக்குது இதே மாதிரி அங்கே நிறைய விலங்குகளும் வர ஆரம்பிக்குது இதை பார்த்து நம்ம லீவ் அங்கே கொஞ்சம் வீடா தெரியுது இது இன்னும் இங்கே நிறைய வருது இதனாலே அவனும் அங்கே இங்கேன்னு பார்க்க ஆரம்பிக்கிறான் இதுக்கப்புறம் காட்டுக்கு இடையில தான் காட்டுறாங்க அங்கே பார்த்தா ஏதோ ஒரு கயிறு மாதிரி வந்து அங்கே இருக்க விலங்கு எல்லாத்தையும் பிடிச்சி போட்டுது இந்த சைடு நம்ம ஆளுங்களும் அங்கே போய் நிற்க திடீர்னு பார்த்தா அங்கே ஒரு பொண்ணியும் பூச்சி போட்டுது இத பார்த்து அந்த லீடரும் அந்த பொண்ணியும் காப்பாத்தி விட்டுறான் இதுக்கப்புறம் அங்க இருக்க ஆளுங்களையும் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது இத பார்த்து அவங்களும் கத்துறாங்க கேப்டன் எங்களை வந்து காப்பாத்துங்க அப்படின்னு இதுக்கப்புறம் நம்ம லூசுவை தான் காட்டுறாங்க அங்க பார்த்தா அந்த விலங்குகளும் அங்க இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்குது இதெல்லாம் பாக்குற நம்ம லூசுக்கும் புரியுது இந்த மாதிரி இந்த காடு வந்து ரொம்பவும் வியடாத இருக்கு ஏன்னா இந்த மரம் எல்லாமே கொஞ்சம் ரொம்பவும் வித்தியாசமா இருக்கு இந்த மரத்து கிட்ட ஏதாச்சும் ஒரு கிரியேச்சர் வந்தா அது வந்து இது பூச்சி போட்டுது இதை பார்த்தோன்னே அவனுக்கும் ஒரு ஐடியா ஐடியாவதா இதனாலேயே அவனும் அங்க இருக்க ஒரு விலங்கை பார்த்து அங்க போக ஆரம்பிக்கிறான் கடிக்க வர இவனும் அட்டாக் பண்றான் இதுக்கப்புறம் அவனும் அங்க இருக்க விலங்கு எல்லாத்தையும் தோத்த ஆரம்பிக்கிறான் இதை பார்த்து அதுங்களும் தேர்ச்சின்னு ஓதா இதனால இவனுக்கு கொஞ்சம் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் எல்லாம் கிடைக்க ஆரம்பிக்குது பரவாயில்லப்பா இதுங்களை தோத்தனால எனக்கு நிறைய பாயிண்ட் கிடைக்கும் போல இதே மாதிரி போச்சுன்னா எமோஷனல் வேல்யூ ஆஃப் செவன்த் ஸ்டாரை நான் இன்னைக்கே அடைஞ்சிருவேன் போல இதுக்கப்புறம் அவனும் அந்த விலங்குகளை துரத்து துரத்துன்னு துரத்தி ஒரு சைடா எத்தனை வந்துடுறான் பயப்படாதீங்க பயப்படாதீங்க நீங்க வந்து இதுக்கு மேலயே பயிட்ட தேவை நீங்க வந்து ஏதாச்சும் ப்ரொஃபஷன் அதாவது டென்டிஸ்ட் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா இதை கேட்டோடனே அதுங்களும் ரொம்பவும் பயந்து போயிடுங்க இதுக்கப்புறம் நாம கேப்டன் சைட் கண்டதா காட்டுறாங்க இவனோட பேரை கொஞ்சம் கஷ்டமா இருக்கு நம்ம கேப்டன் என்ன கூப்பிடலாம் அங்க இருக்க பசங்களும் அங்க ஓடி நிற்காங்க ஏன்னா அந்த வியர்டான கிரியேச்சர் அது வந்து இவங்கள பூச்சி போட ஆரம்பிக்குது இதனாலயே இவங்களும் அதை தாக்கிக்கணும் ஒரு சைடாகவும் ஓடி நிற்காங்க இவங்களும் ஓடி ஓடி போய் நிற்க அங்க பார்த்தா முன்னாடி இவங்கள மாதிரி ஒரு கேங் இருக்கு அவங்க கையில கேட்டா நாங்களும் அதே தான் மாட்டிக்கணும்னு சொல்றாங்க அங்க இருக்க கிரியேச்சர்ஸும் இதே மாதிரி எங்களையோ தோத்தது அதுவும் இல்லாம இங்க வந்து நிறையவே பீஸ்டுகளும் இருக்கு அதனால நம்ம வந்து ஏதாச்சும் ஓப்பன் ஏரியாவுக்கு போகணும் உங்களுக்கு ஏதாச்சும் ஓப்பனான ஏரியா தெரியுமா இதை கேட்டால் அவனுக்கும் தெரியுது இந்த மாதிரி எனக்கு ஒரு ஓப்பனான ஏரியா தெரியும் முடியும் இதனாலே அவங்களும் ஓட ஆரம்பிக்கிறாங்க நடுவுல சில பல தடைகளும் வந்து இருந்தாலும் அதையும் அடிச்சு போட்டு இவங்க வந்து ஓடுறாங்க அப்புறம் தான் இவங்களே ஒரு ஃபயரை பாக்குறாங்க அங்க வந்து பார்த்தா இவங்களுக்கே ஒரு பயங்கரமான ஷாக்கு ஏன்னா நம்ம லியூசு பார்த்தா அங்க இருக்க ஒரு புலிக்கு வைத்தியம் பார்த்துன்னு இருக்கான் ஆமா இவன் வந்து என்ன பண்ணிருக்கான் பார்த்தா நம்ம லியூசுவோ அங்க இருக்க அந்த புலியோட பல்ல வந்து புடுங்க ட்ரை பண்ணிருக்கான் உனக்கு வந்து சொத்த பல் வந்துருக்கு புலி அதனால கொஞ்சம் கஷ்டப்படுவேன் இருந்தாலும் உன்னோட கஷ்டம் கொஞ்ச நேரத்துல போயிடும் எப்படின்னு அவனும் அந்த பல்ல புடுங்கிடுறான் இதெல்லாம் பாக்குற அவங்களும் யோசிக்கிறாங்க நாங்க வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு தூரம் வந்திருக்கோம் இவன் என்ன ஒரு புலிக்கு போய் வைத்தியம் பார்த்துருக்கான் அதுவும் இல்லாம இத்தனை பீஸ்ட் கூட இவன் வந்து என்ன பண்ணிருக்கான் இதுக்கப்புறம் தான் நம்ம லியூசிபே சொல்றான் ஹே நீங்களா இந்த மாதிரி இந்த பீஸ்டுகளை பார்த்து நீங்க ஏன் பயப்படுறீங்க இதெல்லாம் ரொம்ப ஒரு கியூட்டா இல்ல நாங்க எதுக்கு திரும்ப வந்திருக்கோம் இந்த மாதிரி எங்களுக்கு வேற இடமும் கிடைக்கல அதுவும் இல்லாம சில பல வீடான கிரியேச்சர்ஸ் எங்களை தோத்த ஆரம்பிச்சது சோ வேற ஏரியா நாங்க இன்னைக்கு நைட் இங்க தான் தாங்கணும் போல இதனாலே அவங்களும் கேக்குறாங்க இந்த மாதிரி இந்த அனிமல்ஸும் கூடியதா இருக்குமா என்ன அதனால நம்ம இதை போட்டு தள்ளி சாப்பிட்டுலாமா இதை பார்த்து நம்ம லியூசிபே சொல்றான் ஏ இதெல்லாம் கியூட்டான அனிமல்ஸ் இதெல்லாம் நம்ம போட்டு தள்ளக்கூடாது ஓகேவா சரி சரி ஏதோ ஒன்று எங்களுக்கு தங்குறதுக்கு இடம் கிடைச்சா போதும் இதனாலேயே அவங்களும் அங்கே தங்க ஆரம்பிக்கிறாங்க இதுக்கப்புறம் தான் நம்ம கேனியவும் சொல்கிறாங்க இந்த மாதிரி என்ன மன்னிச்சிரு ஏன்னா நான் வந்து உன்னோட பேச்சு கேட்டிருந்தா எவ்வளோ பெரிய பிரச்சனையும் வந்திருக்காது சரி பரவாயில்ல விடு இந்த மாதிரி உனக்கு எந்த விதமான ஹர்ட்டும் ஆகலை அப்போ எந்த பிரச்சனையும் இல்லை அங்கே இருக்க ஒன்றத்தனும் கேட்குறேன் ஆமாம் லூசியோ நீ வந்து இங்கே தனியாக தான் இந்தியா அப்போ உனக்கு பயமாகவே இல்லையா இந்த மாதிரி ஏதாச்சும் வந்து தாக்கிடுமா அப்படி இப்படின்னு பெட்டராக நீ வந்து எங்கே கூடயே இருக்கலாம்ல இந்த மாதிரி நாங்களாச்சும் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவோம் இதை கேட்ட நம்ம லூசியோ அவங்க யோசிச்சுட்டு அவன் கிட்ட போயிட்டு அவனை ஷோல்டரை தட்டிட்டு அங்கிலேருந்து போக ஆரம்பிக்கிறான் இதுக்கப்புறம் காலையில ஆயிடுது அங்க இருக்க ஆளுங்களை எழுதுக்கிறாங்க அங்க இருக்க ஒருத்தனும் அங்க வந்து பழ விளக்கலான்னு அந்த தண்ணியை யூஸ் பண்ணலான்னு போகிறான் இதை பார்த்து நம்ம கேனியும் கத்துறான் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான வாட்டர் இதுக்கு போய் போய் நீ வேஸ்ட் பண்ணுவியா என்ன ஏன்னா நம்ம கையில எந்த விதமான ஃப்ரெஷ்ஷான வாட்டரும் இல்ல சோ இதுக்கெல்லாம் நீ வேஸ்ட் பண்ணக்கூடாது புரியுதா அதனால நம்ம வாட்டர் கிடைக்கிற வைக்க எதுவும் பண்ணக்கூடாது இதுக்கப்புறம் அவனும் யோசிக்கிறான் இந்த மாதிரி நம்ம லூசு தான் அவன் வந்து பீஸ்டுகளை கொள்ள விட்டுந்தான் போதும் இந்த மாதிரி நம்மளோட வயர் நிறைஞ்சிருக்கும் ஆனா அவன் அப்படி பண்ண விடலையே இதுக்குள்ளேயே அங்க ஒரு சவுண்ட் வர ஆரம்பிக்குது இதை பார்த்து அவனும் சொல்றான் இந்த மாதிரி எல்லாருமே பின்னாடி இருங்க அங்க அவனும் கத்தி எத்தி நிக்க அங்க பார்த்தா பீஸ்டுகள்லாம் வர ஆரம்பிக்குது பார்த்தா அதுவும் அங்க பயங்கரமா வந்து இருக்க திடீர்னு பார்த்தா அது மேல ஏதோ ஒரு பொண்ணு உட்காந்து இருக்கு யார் அதுன்னு பார்த்தா நம்ம ஷாயி தான் இதை பார்த்தா அவங்களும் ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க நீ வந்து என்ன பண்ண இருக்க நீ யாரு அப்பதான் அவளை கேக்குற இந்த மாதிரி நீங்க லியூசுன்னு ஒருத்தனை பாத்திருக்கீங்களா அவன் வந்து ரொம்பவும் டாலா இருப்பான் அதுவும் இல்லாம ஒரு ஹேண்ட்ஸமான பையன் என்ன சில டைம் வண்டி கொஞ்சம் ஒரு மாதிரி நடந்துப்பான் ஆனா ரொம்பவும் நல்லவன் இதை கேட்ட அவங்களுக்கும் புரியுது இந்த மாதிரி இவர் லியூசுவை தான் சொல்றாங்கன்னு எதுனாலே அவங்களும் சொல்றாங்க இந்த மாதிரி அவன் அந்த சைடு வழியா தான் போனான் இதை கேட்ட நம்ம ஷாயிக்கும் அவ்வளவு சந்தோஷம்

பவரும் ரொம்ப அதிகமாச்சு டி லெவல் இருந்தது இதுக்கப்புறம் அந்த குண்டனை தான் காட்டுறாங்க சுவான் அவனும் அங்க நின்று இருக்க அப்ப பார்த்தா நம்ம ஷாயுவோ அந்த மிருகத்தோட வர இதை பார்த்து அவனும் ரொம்ப பயந்து போயிடறான் ஏய் நீ வந்து என்ன அந்த மிருகத்தால நீ வந்து கிண்ணா போயிட்டே என்ன இப்படி நான் அவனும் பயந்து நிற்க இதை பார்த்து நம்ம ஷாயு அவங்க கலைக்கிறா ஏய் குண்டு நீ வந்து இங்க என்ன பண்ற நான் வந்து உன்ன சந்திக்கணும் நான் இங்க வரலையே இதனாலயே அவனுக்கும் அங்க நெகட்டிவ் பாயிண்ட் தான் இதை பார்த்து நம்ம லியூசிக்கும் புரியுது ஓ நம்ம ஷாயு வந்து குண்டனை மீட் பண்ணிட்டானா பரவாயில்ல ஃபர்ஸ்ட் மீட்டிங் அவன் கூட இருந்தா என்ன நல்லதுதான் இதுக்கப்புறம் நம்ம லியூசி அவங்க நின்று இருக்க அப்ப பார்த்தா அங்க ஒரு கேங் வருது அவங்கள சொல்றாங்க நம்ம கையில இன்னமும் மூணு அவர் இருக்கு நம்ம வந்து அதுக்குள்ள அங்க போனோம் இத பார்த்து நம்ம லியூசி போவாங்க சொல்றான் பரவாயில்லப்பா டாகிங் கிளாஸா இவங்களும் இங்கதான் இருக்காங்களா இதுக்கப்புறம் அவங்களும் சொல்றாங்க இந்த மாதிரி இங்க பீஸ்ட் எல்லாம் இருக்கு அதனால கொஞ்சம் பாத்துருங்க அப்ப அங்க புள்ளெல்லாம் அசைற மாதிரி சவுண்ட் தான் இதை பார்த்து அவனும் சொல்றான் இந்த மாதிரி பீஸ்ட் வந்து தயாராருங்க ஷூட் பண்றதுக்கு உடனே நம்ம லியூசி போவாங்க வெளில வந்து சொல்றான் இந்த மாதிரி நான் ஒன்னும் பீஸ்ட் இல்லை என்ன வந்து ஷூட் பண்ணதிக்க ஆமா நீ வந்து இங்க என்ன பண்ண இருக்க நீ வந்து எந்த சைட்ல இருந்து இங்க வர நான் வந்து ஈஸ்டர்ன் டைனா இருந்து வரேன் இப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்தையும் சொல்ல இதை கேட்டு அவங்களும் குழம்பி போயிடறாங்க இதனால இல்லை எமோஷன் அவங்க வெளில வருதா இதனால நம்ம லீவ்ஷிப்க்கு அவங்க பாயிண்ட் கிடைக்குது இதனாலே அவனும் சொல்றான் இதே மாதிரி போச்சுன்னா இந்த எமோஷனை வச்சே நான் வந்து இன்னைக்கு அந்த செவன்த் ஸ்டாரை அடிஞ்சிருவேன் போல ஆனால் அதுக்கப்புறம் அவனும் அந்த எமோஷனோட பேரெல்லாம் பார்க்க அதில் பார்த்தா ஸ்பையன் எழுதியிருக்கு அப்போனா இவங்களுக்குள்ளேயே ஒரு கூட்டு கலவணி இருக்கானா இப்படி இவன் சொல்றதோட இங்கே இந்த எபிசோட முடியுது ஐ ஹோப் இந்த எபிசோட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணிருக்கேன் இந்த எபிசோட் எப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க இன்னமும் நம்ம ஷாயை வந்து நம்ம லீவ்ஷிப்பை கண்டுபிடிக்கல அதெல்லாம் நெக்ஸ்ட் வர எபிசோட நம்ம பார்க்கலாம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னப்பது இதுக்காக வர வீடியோஸ்லாம் எல்லாம் நோட்டிபிகேஷன் வரும் இவங்க இந்த எபிசோட இங்கே முடிச்சனால நானும் இந்த எபிசோட இங்கே முடிச்சுக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் வர எபிசோட்ல சந்திக்கிறேன் அது வரைக்கும் சைனரா